நெக்ஸ்ட் இப்ப நம்ம நேர்முக வரி தான் இன்கம் டாக்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? வருமான வரி நேர்முக வரியில என்ன பார்க்க போறோம்? இன்கம் டாக்ஸ். நிறைய ஃபேக்சுவல் பாயிண்ட் கொஞ்சம் இருக்குது, சரிங்களா? அதுவும் நம்ம பார்க்கணும். வருமான வரி. ஓகே, இப்ப இன்கம் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டா நம்ம ஃபாலோ பண்றது வருமானத்தை வச்சுதான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் பாத்துக்கணும். ஓகேங்களா? ஒரு நபருடைய வருமானத்துல பே பண்ணக்கூடியதுதான் இன்கம் டாக்ஸ். ஓகே, நல்லா வச்சுக்கோ. ஒரு நபருடைய வருமானத்துல, சொத்துலையோ வேற எதுலையும் கிடையாது, அந்த நபருடைய ஆண்டு வருமானம், அதுவும் முக்கியமா மாச வருமானம் கிடையாது, மாச வருமானத்தை இன்கம் டாக்ஸ் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஒரு நபருடைய ஆண்டு வருமானம், அது எப்ப இருந்து எப்போ? அவருடைய ஃபினான்சியல் இயர் இருக்குல்ல, ஃபினான்சியல் இயர் எப்போ? நிதி ஆண்டு எப்போ? ஏப்ரல் 1 இருந்து ஒவ்வொரு வருஷத்துடைய மார்ச் 31 வரைக்கும் அந்த ஆண்டில் நீங்க எவ்வளவு ரூபாய் வருமானத்தை ஈட்டுனீங்களோ அதுக்காக நீங்க பே பண்ண கூடியதுதான் இந்த வருமான வரி. ஓகே, புரியுதுங்களா? இதுதான் அந்த வருமான வரி. அப்ப ஒரு நபருடைய வருமானத்துல பே பண்ணக்கூடியது, ரைட்? அப்ப இந்த வருமான வரி எப்ப சார் வந்தது? ஓகேவா? எல்லாரும் சொல்றாங்களே, நம்ம நார்மல் பீப்புள் அதிகபட்சம் கேட்ட மாட்டாங்க. நான் சொல்ற பாருங்க, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நிறைய இருக்கும். ஓகேங்களா? ரைட், அப்ப பார்க்கலாம். இப்ப வருமான வரிங்கிறது வந்து எப்போ இதை அறிமுகப்படுத்தினார்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1860 ஜேம்ஸ் வில்சன். ஓகேவா? ஜேம்ஸ் வில்சன் ஓகேவா? அவர் தான் என்ன பண்ணாருன்னா முதல் முறையாக அறிமுகப்படுத்தினார். எந்த ஆண்டு யாருன்னு கேட்பாங்க? 1860 ஜேம்ஸ் வில்சன் அறிமுகப்படுத்தினார். எதுக்காக அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு நமக்கு ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும். எதுக்காக ஹிஸ்டரியில என்ன நடந்தது? 1857 மிகப்பெரிய ஒரு கலகம் ஏற்பட்டது. ஆமா, ஓகேவா? இந்தியாவுடைய முதல் சுதந்திர போர் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதுக்கு இதுதான். இந்தியாவுடைய விடுதலை கிடைச்சதுக்கு சடனா காந்தி வந்து, நேரு வந்து, சுபாஷ் சந்திர போஸ் வந்து விடுதலை வாங்கி கொடுத்து போகல. நான் வச்சுக்கணும், விடுதலை போராட்டம் மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம், கிடையாது. அந்த விடுதலை போராட்டத்துக்கு முன்னாடி எவ்வளவோ விஷயங்கள், சின்ன சின்ன ஊர்ல சின்ன சின்ன கழகங்கள்ல இருந்து 1857 பெரும் கழகம் முதற்கொண்டு எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த நடந்ததுனால மட்டும்தான் நமக்கு விடுதலை கிடைத்தது. அப்போ அந்த இதுலதான் ஒரு முக்கியமான கழகம், பெரும் கழகம் என்று அழைக்கப்படக்கூடிய 1857 பெருங்கழகம், அப்படின்னா கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த கிளர்ச்சி. அப்ப இந்த கிளர்ச்சினால பிரிட்டிஷ், பிரிட்டன் அரசாங்கத்துக்கு பெரிய லாஸ். என்ன பெரிய லாஸ்? ஏகப்பட்ட அதிகாரிகள் சாவு, ஏகப்பட்ட பில்டிங் சேதம். இந்த கழகத்திற்கு பின்பு பிரிட்டிஷ் கம்பெனி இனிமேல் இந்தியாவில் ஆட்சி கொள்ளாது, பிரிட்டிஷ் அரசாங்கமே நேரடியாக இந்தியாவை பார்த்துக் கொள்ளும். மிகப்பெரிய மாற்றம். இப்போ இந்த மாற்றம், இந்த லாஸ் பிரிட்டிஷுக்கு என்ன ஆச்சு? ஹெவி லாஸ். இந்த இழப்பை ஈடுகட்டுவதற்காக பிரிட்டிஷுக்கு ஏற்பட்ட, பிரிட்டனுக்கு ஏற்பட்ட இழப்பை, ஏன்னா அதிகாரிகள் இறந்து போனாங்க, அவங்க குடும்பத்துக்கு எல்லாம் செய்யணுங்க, அந்த இழப்பை ஈடுகட்டுவதற்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் 1860 ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் வருமான வரி அப்படின்னு ஒரு விஷயத்தை முதல் முறையாக அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். புக்கில் ஒரு பாக்ஸ் போட்டே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அறிமுகப்படுத்துறாங்க, ரைட்? ஓகே, அப்ப காரணம், ஓகே, காரணம் தெரிஞ்சுக்கணும், யாரும் எந்த வருஷம் தெரிஞ்சுக்கணும், ரைட்? முடியுது. ஆனா அப்ப யார சார் வருமான வரி கட்டியிருப்பா? இந்தியாவே வந்து அப்படியே ரொம்ப வறுமையா தானே இருந்தது. ஆமா, உண்மைதான். அப்ப பெரிய பெரிய பணக்காரர்கள் மட்டும்தான் வருமான வரி செலுத்தினார்கள். அந்த வருமான வரி யாரு செலுத்துறாங்களோ அவங்க மட்டும்தான் பிற்காலத்துல ஓட்டு போடுவதற்கான உரிமையும் பிரிட்டிஷ் கொடுத்தாங்க. பாருங்க, பொருளாதார சம்பந்தமா ஹிஸ்டரி வந்தது, அப்படி அரசியலும் போகுது. அதுதான் சோசியல் எல்லா சப்ஜெக்டையும் லிங்க் ஆனதுதான், சரிங்களா? அப்ப அப்படி பார்க்கும்போது ஒரு பிற்காலத்துல முதல் முறையாக ஓட்டு போடுவதற்கான தகுதியை கொடுக்கும் போது பிரிட்டிஷ் யாருக்கெல்லாம் நேர்முக வரி கட்டுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவதற்கான உரிமையை வந்து வழங்கினார்கள், சரிங்களா? அந்த ஓட்டு போடுவதற்கான உரிமை தான் பின்னத்துல எல்லாருக்கும் வந்து எக்ஸ்டென்ட் செய்யப்பட்டது. அப்போ இப்ப நம்ம 21 வயசு, இப்போ 18 வயசு வரைக்கும் எல்லாருமே ஓட்டு போடுறோம், 18 வேற, சரிங்களா? ரைட்டா? அப்ப அதுதான் காரணம் பார்த்தாச்சு யாரு. அதுக்கப்புறம் விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த வருமான வரியில சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணோம். பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் பண்ணத பிரிட்டிஷ் வாய்மொழியா சாசனங்கள் அடிப்படையில் கொண்டு வந்தது. நமக்கு வருமான வரி போடணும்னா அதுக்கு ஃபுல் ரைட்ஸ் யார்கிட்டதான் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பாயிண்ட் சொல்லணும், கவனிச்சுக்கணும். ஓகேங்களா? வருமான வரினா நான் இங்கேயே எழுதி போட்டுருவேன், இனிமேல் ஒவ்வொரு வரி எழுதும் போது நான் பிராக்கெட்ல எழுதி போட்டுருவேன்,
அதை எந்த கவர்மெண்ட்டுக்கு போகுது, சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட் கவர்மெண்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போடுறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சிஜின்னு போடுறேன், ஸ்டேட் கவர்மெண்ட்னா எஸ்ஜின்னு போடுறேன், சரிங்களா? அப்போ மத்திய, சாரி, எஸ் இது மத்திய அரசுக்கு போகுது. ஓகே, இன்கம் டேக்ஸ் வந்து மத்திய அரசுக்கு போகுது. அப்போ மத்திய அரசுனா பாராளுமன்றம் தான் வருமான வரியை விதிக்கக்கூடிய முழு அதிகாரத்தை பெற்றுள்ளது. ஓகேங்களா? அப்போ அந்த பாராளுமன்றம் தான் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வருமான வரியை விதிக்கும். அந்த வருமான வரியை விதிக்கும் போது அதுக்குன்னு ஒரு சட்டம் போடணும். அப்படி கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் இன்கம் டாக்ஸ் ஆக்ட். வச்சுக்கோ, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961. ஓகேங்களா? வருமான வரி சட்டம், வருமான வரி சட்டம் 1961. இதுதான் நமக்கு வருமான வரிக்காக இந்திய அரசாங்கம் விதிக்கப்பட்ட, இந்திய வர அரசாங்கம் போடப்பட்ட ஒரு சட்டம்னா அதுதான் இன்கம் டாக்ஸ். இது கேட்பாங்க, சரிங்களா? புக்கில் இருக்குது, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961, ரைட். இது இல்லாம வருமான வரி பத்தி பாத்துக்கிட்டோம்னா, இது வந்து இப்ப இந்த வருமானம் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தான் பே பண்ணுவாங்க திருப்பி சொல்லிட்டேன். அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது ஒவ்வொரு 2-3 வருடங்களுக்கு ஒரு நம்ம பாராளுமன்றம் பட்ஜெட் போடுவாங்கல்ல, பிப்ரவரி மாசம் 1st, அந்த பட்ஜெட் போடும் போது அந்த வருமான வரி உச்ச வரம்பு என்ன செய்வாங்கன்னா மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு காலத்துலதான் 2 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிறவங்க மட்டும் வரி பே பண்ணணும், 2 லட்சத்துக்குள்ள வருமான சம்பாதிக்கிறவங்க வரி பே பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து 3 லட்சம், 3.5 லட்சம் அப்படியே தொடர்ந்தது. கொஞ்சம் வருஷமாவே 5 லட்சம் வரைக்கும் வருமானம் ஈட்டுறவங்க, 5 லட்சத்துக்கு கீழே வருமானம் ஈட்டுறவங்க வரி பே பண்ண தேவையில்லை. இப்பதான் என்ன ஆயிடுச்சுன்னா உச்சபட்ச வரம்பா கிட்டத்தட்ட 7.5 லட்சம் வரைக்கும் வருமானத்தை வருமானம் ஈட்டுறவர்கள், 7 லட்சத்துக்கு கீழே ஒரு ஆண்டிற்கு வருமானம் ஈட்டுறவர்கள் வரி கட்ட வேண்டிய தேவை இல்லை, நில் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்து 7.5 லட்சம் to 10 லட்சம், 10 லட்சம் to 15 லட்சம், 15 லட்சத்துக்கு மேல், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லாபா பிரிப்பாங்க. அது 5%, 10%. நான் சொன்னோம்ல வருமான வரி வந்து வளர்வீத வரி, வருமானம் அதிகரிக்கும் போது வரி அதிகரிக்கும். உச்சபட்ச வரியா 15 லட்சமோ 20 லட்சமோ சொல்லுவாங்க. அதற்கு மேல வருமானம் ஈட்டுபவர்களுக்கு அவர்களுடைய ஆண்டு வருமானத்துல கிட்டத்தட்ட 30% வரியாக மட்டுமே பே பண்ணணும். இப்படி அதிகபட்சமா இவ்வளவு வரி விதிக்க போய்தான் எல்லா பணக்காரர்களும் என்ன பண்றாங்கன்னா வரியை பே பண்ணாம டாக்ஸ் எவேஷன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி வரி ஏய்ப்பு பண்றாங்க. இப்ப இந்த வார்த்தை முக்கியம், என்ன? 2 வார்த்தை, 1 வரி ஏய்ப்பு, இன்னொன்னு வரி விலக்கு அப்படி சொல்லுவாங்க. எஸ், இன்னொன்னு வரி விலக்கு. ஓகேவா? வரி ஏய்ப்பு, வரி விலக்கு அப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, தமிழ்ல இங்கிலீஷ் தான். டாக்ஸ் எவேஷன் அப்படி சொல்லுவாங்க, இல்லைன்னா டாக்ஸ் அவாய்டன்ஸ் என்ன செய்ய மாட்டேன், வருமானத்தை மறைத்து என்ன பண்ணுவாங்க, நான் வரி கட்டாம சமாளிப்பாங்க. அதுக்கு பேர் தான் டாக்ஸ் எவேஷன், வரி ஏய்ப்பு, சரிங்களா? அதே இது வரி விதக்கு, டாக்ஸ் அவாய்டன்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னு, நான் வரி கட்டாம அரசாங்கம் சொல்லக்கூடிய வழிகளே இருந்து நான் தப்பிச்சுக்கிறேன். என்ன சொல்றது? அரசாங்கம் ஒரு லிமிட் வச்சிருக்கும், அந்த லிமிட்டுக்கு மேல உங்க வீட்டு வாடகை, உங்க குடும்பத்தோடைய மருத்துவ செலவு, நீ ஏதாவது எதை இன்சூரன்ஸ் ஏதாவது பே பண்ண அதோடைய செலவு, இது எல்லாத்தையும் நீ வருமான வரி விதக்குல கழிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இதை பண்றதுதான் லீகலி கரெக்ட், அது டாக்ஸ் அவாய்டன்ஸ், வரி விதக்கு. ஆனா வரி ஏய்ப்பு பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. வரி ஏய்ப்பு பண்ணால் சட்டப்படி குற்றம், உங்களை உங்களுக்கு மேல வந்து செக்ஷன் படி வழக்கே பதிவு செய்யலாம். அதனால ஐடி ரைடு போது பயப்படுறாங்கல்ல, அது காரணம் இது, அவங்களாம் வரி ஏய்ப்பு செஞ்சிருப்பாங்க. ஓகே, அப்ப இந்த வார்த்தை முக்கியம். அப்போ அதான் உச்சபட்ச வரி இருக்கிறதுனாலதான், இந்த மாதிரி அதிகமான வரி இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிப்பட்டு வரி கட்டாம என்ன பண்றாங்க, வரி ஏய்ப்பு பண்ணி அதை பிளாக் மணியா சேர்த்துக்கிறாங்க. ஓகேவா? முடியுதா? வருமானம் வருகிறது. ஓகேங்களா? அப்ப இது சென்ட்ரல் கவர்மெண்ட் போகக்கூடியது. இந்த ஃபேக்சுவல் பாயிண்ட் முக்கியம், இந்த சட்டம் முக்கியம், அதுக்கப்புறம் நான் சொன்ன பாயிண்ட் முக்கியம். அடுத்த வரி பாக்கிறோமா, கார்பரேட் டாக்ஸ். இங்கிலீஷ்ல தமிழ் என்ன? நிறுவன வரி. கார்பரேட் டாக்ஸ் என்ன வரி?
நிறுவன வரி. சரி சார், என்ன சார் நிறுவனம்? அது தனிநபர் செலுத்தக்கூடிய வரி, அதுதான் இன்கம் டாக்ஸ். ஓகேங்களா? இன்னொரு சொல்ல மாட்டேன். இப்ப நீ வந்து ஆகிற, ஓகே, தமிழ்நாடு அரசு தான் ஒரு வேலையை வாங்குற. என்ன வேலை? ஒரு குரூப் 4 அதிகாரியாவோ, ஒரு விஏஓவோ, ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆவோ, அப்படி இல்லைன்னா ஒரு பிசிஆவோ, அப்படி இல்லைன்னா ஒரு ஃபாரஸ்ட் கார்டோ, ஃபாரஸ்ட் வாட்சரோ, ஓகே, அப்படி இல்லைன்னா எஸ்ஐஆவோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையாக குரூப் 1 குரூப் 2 ஏதோ ஒரு வேலையாகிற எல்லாத்திலும் வரி பே பண்ணணுமோ, எல்லா நம்பரும் வரி பே பண்ணணும். அந்த இதில் கீழே இருந்தா இப்போ குரூப் 4 ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சரு, பிசி இதெல்லாம் ஆனீங்கன்னா அவனுக்கு என்ன வரி பே பண்ண தேவையில்லை. ஆனா எஸ்ஐ அப்படி ஒரு பதவியோ, அப்படி இல்லைனா இங்க குரூப் 2 பதவியோ, அப்படி இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எஸ்எஸ்சி பண்ற பதவிகளோ வாங்கினீங்கன்னா கண்டிப்பா நீங்க வரி பே பண்ணணும். ஏன்னா உங்களுடைய வருமான லெவல் அதிகம், 40,000 மேல, 50,000 ஆண்டுக்கு வருமானம் ஒரு எஸ்ஐ தான் போனீங்கன்னா, குரூப் 2 போனீங்கன்னா, அப்போ அவங்க எல்லாம் வரி பே பண்ணணும். குரூப் 4, குரூப் 2, குரூப் 4 எஸ்ஐ, சரி, பிசி, ஃபாரஸ்ட் கார்டு தான் கம்மியான வருமானம், வரி பே பண்ண தேவையில்லை, அதுதான். அடுத்து நிறுவன வரி. சரி சார், நிறுவன வரி யாருக்கு சார் போகுது? இப்ப உங்களை எழுதி போட்டுற யாருக்கு தான் போகுது அப்படி பாட்டா, இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதுவும் நிறுவன வரியும் போகுது. இது என்ன சார் அப்படின்னா, இது என்ன அப்படின்னா, நிறுவனங்களுடைய, ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க, நிறுவனங்களுடைய ப்ராஃபிட், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நிறுவனங்களுடைய ப்ராஃபிட் தான், லாபத்துல தான், நிறுவனங்களுடைய வருமானத்துல கிடையாது. ரெண்டு வார்த்தைக்கு பெரிய வித்தியாசம் இருக்குதுப்பா. சார்பா நினைச்சிட்டு போயிருவேன், அடிச்சிருவேன், சரியா? நிறுவனங்களுடைய வருமானத்துல பே பண்ண மாட்டாங்க, நிறுவனங்களுடைய லாபத்துல பே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நிறுவனம் இருக்குதான், டிசிஎஸ். ஆமா, எவ்வளவு பெரிய நிறுவனம், சாப்பிடுற உப்புல இருந்து ஓட்டுற கார் வரைக்கும் விற்கிறாங்க டிசிஎஸ். இப்ப அவங்களுக்கு ஆண்டு வருமானம், இன்கம் பாத்தீங்கன்னா 500,000 கோடி போகும். காரை தான், ஒரு காரை தான், ஹைஎண்ட் கார் தான், 20-25 லட்சம் இருக்கும். மினிமம் 5-6 லட்சம் வந்துருது. ஓகேவா? அப்புறம் பைக்கே 1 லட்சம் ஆகி போச்சு. அப்புறம் என்ன? அப்போ அவங்க ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடிக்கு மேல போகும். ஆனா லாபம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சில 1000 கோடி இருக்கும், ஒரு 10,000 கோடி, ஒரு 5,000 கோடி, அந்த மாதிரி. ஓகேங்களா? டிசிஎஸ்னா, டிசிஎஸ்னா ஐடி சர்வீஸ் மட்டும் தான், ஆனா டாட்டாவோட எல்லா கம்பெனியோடய மொத்த வருமானம் நான் சொல்றேன். அப்போ அதுல லாபத்துல இருந்து மட்டும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை நம்ம வரியா பே பண்ணா அதுக்கு பேர் தான் நிறுவன வரி. ஓகேங்களா? அப்போ அவங்களுடைய இன்கம் வேற, ப்ராஃபிட் வேற. இந்த ப்ராஃபிட் இன்கம்ல போட மாட்டாங்க, ப்ராஃபிட்ல தான் வரி போடுவாங்க. அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க, நிறுவன வரி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட்டா? அப்ப இன்கம், இன்கம் நிறுவன வரி. அப்ப இது யார் தான் விதிக்கிறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் விதிக்கிறாங்க. இதுல வந்து ரெண்டு வகையா போடுவாங்க. ஒன்னு, இந்தியன் கம்பெனிக்கு ஒரு வகையான வரியையும், ஃபாரின் கம்பெனிக்கு ஒரு வகையான வரியும் போடுவாங்க. இந்திய நிறுவனங்களுக்கும் அயல் நாட்டு நிறுவனங்களுக்கும் வெவ்வேறு விதமான வரிகளையும் விதிப்பாங்க. சரிங்களா? ரைட், இவ்வளவுதான் நிறுவன வரி. அடுத்து நம்ம என்ன வரி சொல்லிருந்தோம்? நேர்முக வரி தான், இது மட்டும் தான் சொல்லியிருந்தோம். அடுத்து நம்ம மறைமுக வரி போறோம். மீதி தான் நான் நேர்முக வரியில எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம பார்க்க போறது மறைமுக வரியில ஒரு டாபிக்கான எக்ஸைஸ் டியூட்டி. இதுக்கு மட்டும்தான் பேர் என்ன ஆகும், கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. எக்ஸைஸ் டியூட்டி தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? கலால் வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு இன்னொரு பெயர் கூட இருக்குது, நான் இங்க எழுதி போடுறேன். இன்னொரு பெயர் என்ன இருக்குது? உற்பத்தி வரின்னு சொல்லுவாங்க. இதோட டெஃபினிஷன் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு இன்னொரு பேர் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். உற்பத்தி வரி, ப்ரொடக்ஷன் டாக்ஸ். ஓகேவா? இது யாருக்கு சார் போகுது சொல்ல மறந்துட்டீங்களே. ஆமா, சொல்ல மறந்துட்டேன். என்ன சார் இருக்கு போகுது? இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே போகுது. சார் எல்லாத்தையுமே அவங்க சொல்றீங்களே, வாராய், ஓகே, தமிழ்நாடு அரசுக்கு வருது. அடுத்து இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா, உற்பத்தி வரி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சார் இந்த வரி எதுக்காக போடுறாங்கன்னா, ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி மறைமுக வரி எல்லாமே தனித்தனியா இருந்தது. ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் எல்லா மறைமுக வரியும் ஜிஎஸ்டி கூட வந்துடுச்சு. அதை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்ப அப்படி பார்க்கும்போது உற்பத்தி வரி, ப்ரொடக்ஷன் டாக்ஸ், அது மட்டும் தான் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்காக, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்காக அதன் மீது விதிக்கப்படக்கூடிய வரி தான் ப்ரொடக்ஷன் டாக்ஸ். ஓகேங்களா? திருப்பி சொல்ற பாருங்க, ஒரு பொருளை பாருங்க, ஏதோ ஒரு பொருள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, கார் உற்பத்தி பண்றோம். ஜிஎஸ்டிக்கு முன்னாடி 2017 முன்னாடி ஒரு காரை உற்பத்தி பண்ணாங்கன்னா, அந்த காரை உற்பத்தி செய்வதற்காக அதன் மீது விதிக்கப்படக்கூடிய வரி தான் உற்பத்தி வரி. ஓகேவா? கார் உற்பத்தி செய்யறாங்கன்னா அதை உற்பத்தி செய்வதற்காக தான் அதன் மீது விதிக்கப்படக்கூடிய ஒரு வரி தான் உற்பத்தி வரி, ப்ரொடக்ஷன் டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ரைட்டா? அப்ப அதனாலதான் அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றேன், உற்பத்தி வரி. அதுக்கு தமிழ்ல தூய தமிழ்ல கலால் வரி, எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? உற்பத்தி வரி, இது யாருக்கு தான் போகுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். ஆக்சுவலா இப்போ
ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் உற்பத்தி வரி போடுறாங்க. ஏன்னா எல்லாமே ஜிஎஸ்டியில் போயிடுச்சு. அதனால நம்ம ஜிஎஸ்டி பார்க்கும்போது இது கொஞ்சம் கிளாரிஃபை புரியும். ஓகே, அதே மாதிரி அடுத்து ஒரு மறைமுக வரி அப்படின்னா கஸ்டம் டியூட்டி. அடுத்து என்ன மறைமுக வரி? கஸ்டம் டியூட்டி. ஓகேங்களா, இது தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறக்குமதி வரி அப்படின்னு சொல்றோம். கஸ்டம் டியூட்டி இறக்குமதி வரி. சரி சார், இது யாருக்கு சார் போகும்? இதான் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் போகுமா? கிடையாது, இதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இது பேரவே இருக்குது, கஸ்டம் டியூட்டி இறக்குமதி வரி. அப்படி என்ன செய்வாங்க, வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றாங்களா? எக்கச்சக்கமா இறக்குமதி பண்றோம். தங்கத்துல இருந்து, பாமாயில இருந்து, க்ரூட் ஆயில இருந்து, எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ல இருந்து, செல்போன்ல இருந்து, எவ்வளவோ பொருட்களை இறக்குமதி பண்றோமோ அந்த பொருட்களின் மீது விதிக்கப்படக்கூடிய வரியே இறக்குமதி வரி. புரியுதா? அந்த பொருட்களின் மீது மட்டுமே விதிக்கப்படக்கூடிய வரிக்கு பேர் தான் இறக்குமதி வரி. ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போகுது. அதுதான் இம்போர்டட் ப்ராடக்ட்ஸ், இம்போர்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, அதுதான் இறக்கு வெளிநாட்டுல இருந்து நம்ம இறக்குமதி செய்யறோம்ல, அந்த பொருட்களின் மீது மட்டுமே விதிக்கப்படக்கூடியது தான் இந்த இறக்குமதி வரி. ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போகுது. அடுத்த ஒரு வரி, இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, சேல்ஸ் டாக்ஸ் வேட் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு ரெண்டு பேர் இருக்குது. ஓகே, தமிழ்ல விற்பனை வரி, அப்படி இல்லைன்னா மதிப்பு கூட்டு வரி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருக்கு. அதுதான் வேல்யூ ஆடட் டாக்ஸ். ஓகேங்களா, வேட் அப்படின்னு வேல்யூ ஆடட் டாக்ஸ், மதிப்பு கூட்டு வரி. அதாவது இது யாருக்கு தான் சார் போகுது அப்படிப்பட்டா, இது மட்டும் யாருக்கு போகுது? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் போகும். ஓகேங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடியதுதான் இந்த என்ன வரி, விற்பனை வரி. ஓகேங்களா, அப்போ ஒரு பொருளை இன்னொரு பொருளா மதிப்பு கூட்டும் பொழுது விதிக்குவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பொருளை விற்பனை செய்யும் பொழுது, உற்பத்தி பண்ணும் போது அந்த வரி, இறக்குமதி பண்ணும் போது இந்த வரி, ஒரு பொருளை கடையில வச்சு சேல் பண்ணும் போது என்ன வரி? சேல்ஸ் டாக்ஸ். ஓகே, விற்பனை வரி. அதுதான், அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது அப்படின்னா மதிப்பு கூட்டு வரி அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும். இதான் யார் இம்போஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம ராஜாஜி இருக்காருல்ல, ராஜாஜி அவர் வந்து நம்மளுடைய இந்தியா விடுதலை வாங்கி முதல் முதலமைச்சராக இருக்கும் பொழுது வருமான பற்றாக்குறை மறுவிலக்கு அறிவு கொடுத்திருப்பாரு. அந்த வருமான பற்றாக்குறையின் காரணமாக தமிழ்நாட்டில் சேல்ஸ் டாக்ஸ் விற்பனை வரியை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து எல்லா நாடுகள் எல்லா மாநிலங்களும் ஒரு விதமாக வந்து அறிமுகப்படுத்துவாங்க. ஓகே, இது பார்க்கலாமா? ஓகே, சேல்ஸ் டாக்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து மதிப்பு கூட்டு வரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகுது. ஓகேவா, ரைட்டா, ரைட். எல்லா இன்டைரக்ட் டாக்ஸும் பார்த்துட்டோம். அடுத்து இன்னொரு இன்டைரக்ட் டாக்ஸ் இருக்குது, செஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியுது கிடையாது. ஓகேங்களா, இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கூடுதல் வரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் போடலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சில டைம் போடலாம், ஆனால் மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே எழுதிக்கணும். சரிங்களா, இது மத்திய அரசாங்கத்திற்கா போகக்கூடியது. ஓகே, என்ன சார் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் விஷயத்திற்காக மட்டும் செலவு பண்ணுவதற்காக செஸ் என்ற வழிமுறையை மத்திய அரசு மெஜாரிட்டி டைம்ல கையாளும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு என்ன இப்பெல்லாம் வந்து பெட்ரோல் டீசலுக்காக செஸ் அப்படிங்கிற ஒரு கூடுதல் வரியை போடுறாங்க. அப்போ அந்த வரியிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை கவனிச்சுக்கோங்க, அந்த வரியிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை நம்ம விவசாயம், விவசாய சம்பந்தமான விஷயத்துல மட்டும்தான் செலவு பண்ணணும். அதுக்காக விதிக்கப்படக்கூடிய வரி தான் இந்த செஸ், கூடுதல் வரி. ஓகே, புரியுதுங்களா? அப்போ கூடுதல் வரினா ஒரு விஷயத்திற்காக மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க. அது ஆல்ரெடி வரி, நிறைய வரி இருக்கும் அந்த பொருள் மேல, எக்ஸ்ட்ரா கூடுதலா வரியை போட்டு அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை அந்த விஷயத்துக்காக மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க. ஓகே, பார்த்தா இப்ப எல்லா வரிகளும், மறைமுக வரி எல்லா வரியையும் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வரி, ஒரு பெரிய வரி என்ன ஆகிட்டு அப்படின்னா ஜிஎஸ்டி வரி அந்த எல்லா வரியும் உள்வாங்கி விட்டது. ஓகேங்களா, அதுதான் எல்லா வரையும் கேன்சல் பண்ணிட்டு ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரே ஒரு வரியை மட்டும் இம்போஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, முடிஞ்சதா? அப்ப பாக்கலாம்ல, அப்ப எல்லா வரியும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம், செஸ்ங்கிற வரியும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம், மீதி எல்லாத்தையும் நம்ம பேசி முடிச்சிட்டோம், சேல்ஸ் டாக்ஸ் டியூட்டி எக்ஸஸ் டியூட்டி எதாவது பார்த்து முடிச்சிட்டோம், ஜிஎஸ்டி மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா, அப்ப ஜிஎஸ்டியை பத்தி நம்ம அடுத்து கொஞ்சம் பார்க்கணும். ஓகேவா, இது சென்ட்ரல் ஹெட்டிங்கா, மெயின் ஹெட்டிங்காவே நம்ம போட்டுக்கணும். ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், தமிழ் என்ன, சரக்கு மற்றும் சேவை வரி. சரக்கு அப்படின்னா பொருட்கள், கூட்ஸ் அப்படின்னா சரக்குகள் அப்படின்னா பொருட்கள், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சட்டை, வாட்சி, ஓகே, புக்கு, டேபிள், கேமரா, ஃபேன், இது எல்லாமே என்னதுதான், சரக்கு தான். ஓகே, பொருள். சர்வீஸ் அப்படின்னா சேவை, அதாவது அந்த விஷயத்தை நம்மளால தொட முடியாது, ஆனால் நம்மளால உணர முடியும்.
ஓகேவா? சர்வீஸ் அப்படின்னு நம்மளால தொட முடியாது, நம்மளால உணர முடியும். ஆனா கூட்ஸ் அப்படின்னா பொருட்கள், என்னால இந்த வாட்சை தொட முடியுது, உணர முடியுது, இது கூட்ஸ். ஓகேவா? அதே இது நான் என்ன பண்றேன்னா ஏதாவது சர்வீஸ், ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் போன் பேசுறது, இந்த மாதிரி சர்வீஸ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து வாங்குறேன், அது என்னால தொட முடியாது, ஆனா என்னால உணர்றேன். போன் பேசியோ எப்படியோ ஒரு வழிமுறைகள் நான் உணர்றேன். ஓகேங்களா? அதுதான் கஸ்டமர் கேரோ, அப்படி இல்லைன்னா ஐடி கம்பெனி சாஃப்ட்வேரோ, எப்படியாவது ஒரு வழிமுறைகள் தான் நான் அதை ஃபீல் பண்றேன். அதுக்கு பேரு தான் என்னது அப்படின்னா சர்வீஸ், சேவைகள். அப்ப ரெண்டுக்கு மேல இருக்கக்கூடியதுதான் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இதை பத்தி நம்ம பார்க்கணும். ஓகே, அதுக்கு மாதிரி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் பத்தி ஒரு ஹிஸ்டரி பார்க்கணும். ஓகே, அப்ப ஹிஸ்டரியை பார்க்கும்போது இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான வரிமுறை எந்த நாடு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடைமுறைப்படுத்தினது அப்படின்னா 1954 பிரான்ஸ். இது புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா. ஓகே, பிரான்ஸ் அதுதான் பார்த்துட்டீங்கன்னா முதல் நாடாக ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தியது 1954 ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு இம்ப்ளிமெண்ட் த டாக்ஸ் ஜிஎஸ்டி அப்படின்னா பிரான்ஸ் தான். நம்ம இந்தியா என்ன வகையான வரிமுறை, என்ன ஜிஎஸ்டியை நம்ம மாடலை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, நம்ம இந்தியா யூஸ் பண்ணக்கூடிய ஜிஎஸ்டி மாடல் மாதிரி என்ன கேட்டாங்கன்னா கனடா மாடல். ஓகேவா? கனடாவுடைய ஜிஎஸ்டி மாதிரியே தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகேவா? இது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரைட், நம்ம எப்ப சார் ஜிஎஸ்டி பத்தி பேச ஆரம்பிச்சோம், ஜிஎஸ்டி வந்து நம்ம ஜிஎஸ்டி கொண்டு வரங்கிற விஷயத்துல நம்ம எப்ப பேச ஆரம்பிச்சோம், 1998 பேச ஆரம்பிச்சோம். ஓகே, 1998 காலங்கள்லயே நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஜிஎஸ்டி குறித்து பேச ஆரம்பிச்சு, அடுத்து வந்து 2004-2005 டைம்ல வந்து ஜிஎஸ்டிக்குரிய பில்லை கொண்டு வந்துட்டு, அடுத்து அது பாஸ் பண்ணவே இல்லை லோக்சபா ராஜ்யசபா இந்த ரெண்டு இடங்கள்லையும். என்ன செய்யணும், அந்த மசோதா வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், ஏன்னா நம்ம எல்லா வரியையும் இந்த ஒரு வரிக்குள்ள உள்ளடக்கிறோம்ல, அதனால இந்த வரிகளுக்கு எல்லாம் மாற்றணும் அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டி கொண்டு வரணும். அந்த ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஜிஎஸ்டி. அதனால நம்ம பில் பாஸ் பண்ணணும், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு ஒரு பில்லை வந்து நம்ம பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணதுக்காக 2004 2009 2012 நம்மளால பாஸ் பண்ண முடியல. நம்ம அந்த டைம் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆகல, ஏன்னா லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு இடத்துலையும் மெஜாரிட்டி வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு இல்லாம இருந்தது ராஜ்யசபால, அதனால என்ன செய்ய முடியல, பாஸ் பண்ண முடியல. அப்புறம் கடைசியா என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா 2016 ஓகே, 2016 ரெண்டு நம்பர் படிக்கணும்ப்பா, 22nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். ஓகேங்களா? 122 அரசியல் அமைப்பு சட்ட திருத்த மசோதா பாஸ் பண்ணாங்க. 122 அரசியல் சட்ட திருத்த மசோதா பாஸ் பண்ணாங்க. அத ஒரு வழியா டேட் முக்கியம், 29 மார்ச் 2017 என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு ஹவுஸ்லயும் பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணி முடிச்சிட்டோம். பாஸ் பண்ணி முடிச்சிட்டு பிரசிடென்டோடைய சைன் வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னவாக அப்படின்னா அதுக்கு பேர் சட்டமா மாறிடும். அதனால அப்ப 122 மசோதான்னு சொல்லக்கூடாது, 101 அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லணும். 101 அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் தான் ஜிஎஸ்டி கூறிய சட்ட திருத்தம். 101 ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். பில் கேட்டாங்க அப்படின்னா 122 நம்மளுடைய மசோதா தாண்டி சட்டமா மாறினது எப்ப கேட்டா 101 சட்ட திருத்தம் ஜிஎஸ்டியா மாறினது, சட்டமா மாறினது. ஓகேங்களா? அப்போ சார் இன்னைக்கு கொண்டு வந்தாங்க அந்த டேட், அந்த டேட்லயே நமக்கு நடைமுறை வந்துடுச்சா அப்படின்னா அந்த டேட்லயே நமக்கு நடைமுறை வரல. என்னைக்கு நம்ம உடனே நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு பெரிய டாக்ஸ், ஓகே, இந்தியாவிலே டாக்ஸ்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த ஜிஎஸ்டிய நம்ம எப்ப நடைமுறைப்படுத்தணும்னா 1 ஜூலை 2017 நம்ம நடைமுறைப்படுத்துறோம். ஓகேங்களா? முதல் முறையாக ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் அப்படி கேட்டாங்கன்னா 1 ஜூலை 2017 நடைமுறைப்படுத்துறோம். சரி சார், ஜிஎஸ்டி வந்து அரசியல் அமைப்புல மென்ஷன் பண்ணிருக்கோம், அப்போ ஏதாவது ஆர்டிக்கல் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜிஎஸ்டி கூறிய ஆர்டிக்கல் கேட்டாங்கன்னா 246A, அதாவது ஆர்டிக்கல்னா தமிழ் விதி சரத்து எப்படின்னாலும் சொல்லலாம். ஒரு எக்கச்சக்கமான வரி வருது. என்னதான் வருது? சேல்ஸ் டாக்ஸ் அப்படின்னு விற்பனை வரி வருது. அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி, உற்பத்தி வரி வருது, கஸ்டம் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு இறக்குமதி வரி வருது. ஓகேங்களா?
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேல்ஸ் டேக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி, கஸ்டம் டியூட்டி, செஸ் இந்த மாதிரி எல்லா வரிகளையும் ஒரே வரியா உள்ளடக்குது ஜிஎஸ்டி. அப்போ ஒரு அந்த சட்டம் கொண்டு வரும்போது பார்லிமெண்ட் மட்டும் கொண்டு வரலாமா? கூடாது. அப்போ மாநில அரசாங்கமும் என்ன செய்யணும்? அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்போ இருந்தது 28 மாநிலம். ஓகேங்களா? அப்போ ஓகேயா? அப்ப அந்த 28, அப்ப அந்த டைம்ல 29 மாநிலம் இருந்தது. 29 மாநிலத்துல அந்த டைம்லப்பா, இப்ப இல்ல, அந்த டைம்ல 29 மாநிலத்துல பாதிக்கும் மேற்பட்ட மாநிலம் கம்பல்சரி அக்செப்ட் பண்ணணும். அதாவது 15 மாநிலம் ஓகே சொன்னாதான் இந்த பில்லே பாஸ் ஆகும் சொல்லிட்டாங்க. ஏன்னா அது எல்லா ஸ்டேட்டும் வந்து ரூலிங் பார்ட்டிக்கு ஆதரவா இருந்ததால சொல்லிட்டாங்க. அதுல முதல் முறையாக எந்த மாநிலம் ஜிஎஸ்டியை அக்செப்ட் பண்ணது அப்படின்னு கேட்டாங்கன்னா அசாம். ஜிஎஸ்டிக்கு முதன் முதலாக ஒப்புதல் வழங்கி ஒரு மாநிலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அசாம். ஓகேங்களா? கடைசி வரைக்கும் வெஸ்ட் பெங்கால், கேரளா தான் அக்செப்ட் பண்ணாம இருந்தாங்க. கேரளா தான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க, ஒன்னும் செல்லுபடியாக. வெஸ்ட் பெங்கால் தான் அக்செப்ட் பண்ணாமே இருந்தாங்க ஜூலை 1 அப்புறம் கூட. ஓகேவா? அதுக்கப்புறம் வேற வழி இல்லை, பண்ணிதான் ஆகுங்கிற கட்டாயத்துல பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் யாரும் கேட்பாங்க. ஓகே, பண்ணதான் எனக்கு கேட்க மாட்டாங்க, ஆனா ஃபர்ஸ்ட் யாரும் பண்ணாங்க கேட்பாங்க. 23 மணித்துல ஃபர்ஸ்ட் வந்து அசாம் தான் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப ஜிஎஸ்டி இதுதான் ஆர்டிகல் பார்த்தோம். ஆர்டிகல் எது? 246A எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணோங்கிறது பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம ஜிஎஸ்டி குறித்து, ஜிஎஸ்டி என்ன, அதோடைய மோட்டோ என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, இப்போ ஜிஎஸ்டினா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரே நாடு ஒரே வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் ஒன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை, அதுதான் நாடு முழுவதும் ஒரே வரி. ஓகே, ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாடி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாதிரியான வரி இருந்தது, கேள்விப்பட்டிருப்பேன். பாண்டிச்சேரியில போயிட்டு பைக்கு கார் வாங்கினா வரி கம்மி, கேள்விப்பட்டிருப்பாரு. பிச்சைக்காரன் படத்தோட வந்தது இல்ல? அதே நம்ம ஊர்ல பைக் கார்ல வாங்குறீங்கன்னா பாண்டிச்சேரியை கம்பேர் பண்ணும் போது நம்ம ஊர்ல வரி அதிகம். ஓகேனா பாண்டிச்சேரியோட வரி கம்மியா இருக்கணும், நாகாலாந்து போனீங்கன்னா இன்னும் கம்மி. அதனாலதான் நாகாலாந்துலாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வால்வோ பஸ்ஸோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் தான் என்னல் இருக்கும் நாகாலாந்து. ஓகே, அப்ப வரி வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான வரி இருந்தது. ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் ஒரே நாடு இந்தியா, ஒரே வரி ஜிஎஸ்டி, ஒரே சந்தை, அதுதான் இந்திய சந்தை. ஓகேவா? இதுதான் வந்து மோட்டோவா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி தான் மொத்தம் 5 ஸ்லாப், அப்படி இல்லைன்னா 4 ஸ்லாப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து கேள்வியை பொறுத்து அமையும்பா. ஜிஎஸ்டியில 5 ஸ்லாப் இல்ல 4 ஸ்லாப் சொல்லுவாங்க. அப்படின்னா ஜிஎஸ்டியில மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் த வரி இருக்குது அப்படின்னா 1 0%, அடுத்து 5%, அடுத்து 12, அடுத்து 18, அடுத்து 28. இதுதான் ஜிஎஸ்டியோடைய வரி அடுக்கு, ஸ்லாப் வரி அடுக்கு முறைகள். 0% வரினா அந்த பொருள் ஜிஎஸ்டிக்குள்ளதான் இருக்கு. வச்சுக்கோ, ஒரு பொருள் இருக்குப்பா, அது ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளதான் இருக்கு, ஆனா அதுக்கு இப்போதைக்கு 0% வரி இருக்குது. ஃபியூச்சர்லயோ அடுத்த மாசத்திலேயோ அதுக்கு வரி போடலாம். ஓகேவா? அதுதான் 0% வரி. இப்போதைக்கு வரி இல்லை 0%. ஒரு சில பொருளுக்கு மினிமம் வரி 5% போட்டிருப்பாங்க. ஒரு சில பொருளுக்கு மாடரேட்டான வரி 12%. ஒரு சில பொருளுக்கு ஓரளவுக்கு மாடரேட்டான வரி 12%. ஒரு சில பொருள் ஆடம்பரமா யூஸ் பண்ணக்கூடிய பொருளுக்கு 28% ஜிஎஸ்டி போட்டிருப்பாங்க. இது என்னென்ன பொருள் எத்தனை பிரச்சனைங்கிறதெல்லாம் நீ படிக்க வேணாம். பேசிக்கா வச்சுக்கோ, அத்தியாவசிய பொருட்கள் மீது போடக்கூடக்கூடியது 5%, ஆடம்பரமா இருக்கக்கூடிய பொருட்கள் போடக்கூடியது 28. இந்த 18 12 மட்டும் மாறிக்கிட்டே இருக்க அப்போ மாத்துவாங்க. அது பேக்கு செப்பல் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய கன்சியூமர் ப்ராடக்ட்டை மாத்தி இருப்பாங்க. 5 அரிசி மூட்டைக்கு 5. ஓகே, 28 காரு பைக்கு செல்போனுக்கு எல்லாம் 28% ஜிஎஸ்டி. இந்த 12 18 வந்து புக்கு செப்பல் பேக்கு வாட்ச் ஆக்சரிஸ் இது எல்லாத்துக்குமே மாறி மாறி அப்பப்போ மாறிக்கிட்டே வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து வரி அடுக்கு முறை. சரி சார், இப்ப ஜிஎஸ்டினா ஒரே ஜிஎஸ்டி தான் இருக்கா? அதுலயும் ட்விஸ்ட் கேட்டா ஒரே நாடு ஒரே சொல்லிக்குவாங்க. ஆனா அதுல 3 வகையான ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. என்ன ஜிஎஸ்டி? சிஜிஎஸ்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அது ஒண்ணு இல்லை, அது புரிதலுக்காக சொல்றோம். அடுத்து எஸ்ஜிஎஸ்டி, அடுத்து ஐஜிஎஸ்டி. ஓகே, இது போன தடவை கிளாஸ் சொல்லும் போது ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, சார் எஸ்ஜிஎஸ்டின் பக்கத்துல இன்னொரு யூடிஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்களே அது என்ன? இல்லை ஒண்ணுதான் சொல்லிடுறேன். சரியா, சிஜிஎஸ்டி அப்படின்னா ஜிஎஸ்டியில போடக்கூடிய வரியை ஈக்குவலா ஸ்பிட் பண்ணிக்குவாங்க. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடியது, ஸ்டேட் கவர்மெண்ட் போகக்கூடியது, யூனியன் டெரிட்டரிக்கு போகக்கூடியது அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்குவாங்க. ஓகேனா, இப்போ சிஜிஎஸ்டினா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டியோட ஒரு பங்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். எஸ்ஜிஎஸ்டினா ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி. ஓகே, மாநில அரசுக்கு போகும். அப்படி இல்லைனா மாநில அரசா இருந்தா மாநில அரசு, யூனியன் பிரதேசமா இருந்தா யூனியன் பிரதேசம். இன்னொன்னு என்ன சார், ஐஜிஎஸ்டி இன்டர்நேஷனல் ஜிஎஸ்டியா? அப்படி கிடையாது, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி. இந்த வார்த்தை முக்கியம், ஃபுல் ஃபார்ம் முக்கியம். சரிங்களா? அப்ப இந்த ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி தான் என்னங்கிறது நம்ம புரியணும். ஓகேங்களா? ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு
பொருட்களை பரிமாற்றம் செய்யும் பொழுது விதிக்கப்படக்கூடிய வரி தான் ஐஜிஎஸ்டி. இப்போ தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ண பொருளை கொண்டு போயிட்டு நீ போய் எங்க போய் விற்பனை பண்ற அப்படின்னு பார்த்தா கர்நாடகால போய் விற்பனை பண்ணா அதுக்கு மேல விதிக்கப்படக்கூடிய வரிக்கு பேர் தான் என்னது ஐஜிஎஸ்டி. ஓகே, இதை வந்து வெவ்வேறு காலங்களில் பிரிச்சுக்குவாங்க. ஓகே, அதாவது மத்திய அரசுடைய சலுகைகளை பொறுத்து இதை வந்து பிரிச்சுக்குவாங்க. ஓகேங்களா, அதுதான் இந்த ஐஜிஎஸ்டி. ஓகே, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யுடிஜிஎஸ்டி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னவே ஐஜிஎஸ்டி. முடிஞ்சு போச்சா? இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி ஃபுல் ஃபார்ம் படிச்சுக்கணும்ப்பா. ஓகே, அடுத்து சரி சார். இப்போ ஜிஎஸ்டியில ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது கடைசி வரைக்கும் அதுவும். அது பாக்குறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள வராத பொருட்கள் எக்ஸம்டட் குட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எதெல்லாம் ஜிஎஸ்டி குள்ள வரல? பெட்ரோல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டீசல். அதான் மொத்தமா சொல்ல போனா பெட்ரோலியம் ப்ராடக்ட் எதுவுமே ஜிஎஸ்டியோட வரம்புக்குள்ள வரல. அடுத்து ரியல் எஸ்டேட். அடுத்து லிக்வர், மதுபானங்கள், அதுக்கப்புறம் பெட்ரோலியம் ப்ராடக்ட்னா பெட்ரோல், டீசல், ஒயிட் பெட்ரோல், இது எதுவுமே வரம்புக்குள்ள வரல. அடுத்து எலக்ட்ரிசிட்டி. ஓகே, இதெல்லாம் இப்போதைக்கு தற்போது ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள வரல, ஃபியூச்சர்ல இதையும் ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள கொண்டு வருவதற்கான பிளானிங் போயிட்டு தான் இருக்கு. வரி விகிதத்தை சேஞ்ச் பண்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஓகேங்களா, அதாவது ஜிஎஸ்டி குழு அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னே சொல்லுவாங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுங்கிற ஒரு அமைப்பு இருக்குது, அந்த அமைப்புல தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது. ஓகே, இந்த வரி விகிதத்தை மாத்துறது, வரம்புக்குள்ள கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. ஓகேங்களா, அப்போ இது என்ன அமைப்பு சார், யாருக்கு இது தயாரா இருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதோடைய ஆர்டிக்கல் ஞாபகம் வச்சுக்கணும், 279A. நல்லா கவனிச்சுக்கோ, ஜிஎஸ்டியோடைய ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்டாங்கன்னா 246A. ஓகேங்களா, இது 279A. ஓகே, இதோட தலைவர் யார், ஒரு குழு, ஒரு கவுன்சில் அப்படின்னு இருந்தா அது கண்டிப்பா அதுக்கு சேர்மன் இருக்கணும். யார் தான் இதுக்கு சேர்மன்? எஃப்எம் தான் சேர்மன். எஃப்எம் தான் யாரு, பினான்ஸ் மினிஸ்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய பினான்ஸ் மினிஸ்டர் தான் இதற்கு கம்பல்சரி தலைவரா இருப்பாங்க. கண்டிப்பா நடக்கும் மீட்டிங் நடக்கும் பாருங்க, ஜிஎன்சி கவுன்சில் 60th meeting, 50th meeting, 52nd meeting அப்படின்னு சொல்லி போடுவாங்க நியூஸ்ல பாருங்க. 3 மாசம் 2 மாசம் நடக்கும், அதுல சென்ட்ரல் வந்து பினான்ஸ் மினிஸ்டர் உட்கார்ந்து இருப்பாங்க. ஓகே, தலைவர் வந்து இவங்க, துணை தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாநிலத்துடைய பினான்ஸ் மினிஸ்டரா இருப்பாங்க, ஏதாவது ஒரு மாநிலத்துடைய பினான்ஸ் மினிஸ்டர். சரி, உறுப்பினர்கள் யாரு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, மெம்பர்ஸ் யாரா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல் ஸ்டேட்ஸ், அனைத்து மாநிலங்களுடைய நிதி அமைச்சர்களுடைய பிரதிநிதி. நிதி அமைச்சர் கிடையாது, ஓகே, ஒண்ணு நிதி அமைச்சராகவே இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு நிதி அமைச்சருடைய பிரதிநிதியாக இருக்கலாம். ஓகே, அதுதான் இங்க சொல்றாங்க. உறுப்பினர்கள் All states finance ministers representative. யாரனாலும் finance minister கை காமிக்கக்கூடிய எந்த ஒரு நபராகவும் அந்த GST council மெம்பராக ஆகலாம். இதுதான் வந்து GST council உடைய காம்போசிஷன். அப்போ இவங்களுக்கு தான் அந்த முழு உரிமை இருக்குது. அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட், அதான் finance ministerக்கு voting rightsல 1/3 of the voting rights இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு voting rightsல 1/4 ஆஃப் தி வோட்டிங் ரைட்ஸ் இருக்குது. சரி, 1/4 சொல்றேன், சரிப்பா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 1/3, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா மொத்த வோட்டிங்ல 2/3 ஆஃப் தி வோட்டிங், வாக்களிக்கக்கூடிய அந்த பவர்ல 1/3 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும், 2/3 யாருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உரிமை இருக்குது. அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் அதிகமா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதனாலதான் அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல ஸ்டேட் கவர்மெண்டை மீறி சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னிச்சையாக எதுவும் செய்ய முடியாது. ஓகேவா, அதுதான் இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேங்களா, அப்ப இதுதான் ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய இது. மேற்படி ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய வேலை என்ன அப்படின்னா, சேஞ்சிங் டாக்ஸ் ரேட்ஸ். ஓகேங்களா, சேஞ்சிங் டாக்ஸ் ரேட்ஸ், டாக்ஸ் அந்த ஜிஎஸ்டிக்குள்ள எல்லா பொருட்களையும் கொண்டு வர செய்யறது. ஓகேங்களா, அது இல்லாம ஜிஎஸ்டி செஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவாவது ஜிஎஸ்டி கூடுதல் வரியை விதிப்பதற்கான அதிகாரத்தை வழங்குவதற்கான உரிமை எல்லாத்தையுமே ஜிஎஸ்டி கவுன்சில் தான் பண்ணும். ஒன் டைம் கூட கேரளாவில் ஃப்ளட்டு வந்தது, ஒன் டைம்னா போன டைம் இல்லை. ஓகேங்களா, 2017 or 2018 நினைக்கிறேன். ஓகே, கேரளாவில் பெரிய ஃப்ளட்டு. ஓகே, அந்த ஃப்ளட்டு வந்து இது மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு, அந்த மாதிரி ஃப்ளட்டு தான் வந்து சமாளிக்க முடியாமல் ரொம்ப சேதம் அடைஞ்சிட்டேன். அதனால அவங்க ஸ்டேட்டுக்கு மட்டும் 1% எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி செஸ் போட்டு அதை அவங்களே கரெக்ட் பண்ணியிருக்கிற மாதிரியான
ஒரு விஷயத்த பண்ணாங்க. அதுதான் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் செஞ்ச கடைசியா போடக்கூடிய ஒரு செஸ் ஓகேங்களா, ரைட்டா முடிஞ்சதா. இதுதான் வந்து ஜிஎஸ்டி குறித்த ஒரு டீடைல், நிறைய ஃபேக்சுவல் பாயிண்ட் வரும் ஜிஎஸ்டி தான் ஓகேங்களா. மற்ற டாக்ஸ்ல அவ்வளவு ஃபேக்சுவல் பாயிண்ட் இருக்காது, ஆனால் ஜிஎஸ்டியில நிறைய ஃபேக்சுவல் பாயிண்ட் இருக்கும். இப்போ ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றம் இருந்தது. அதே மாதிரி ஜிஎஸ்டி சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, டாக்ஸ் ஆன் த அட் டைம் ஆஃப் சேலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ பொருட்களை விற்பனை பண்றாங்களோ அப்போ வரி போட்டா போதும் ஓகே, வரி செலுத்தினா போதும். ஆனா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி எப்பவுமே வரியை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பே பண்ணணும் ஓகேங்களா, ரைட்டா. அதுதான் ஜிஎஸ்டி. அப்ப மொத்தமாக நம்ம இந்த வரி வருமானத்தை பத்தி பாக்குறோம் ஓகேங்களா. இப்ப இதுல நம்ம இவ்வளவு வரி பார்த்தோம் பாத்தீங்கன்னா, இதுல நீ நினைக்கிற எந்த வரி தான் அதிகமான வருமானம் வரும் நினைக்கிற ஓகேங்களா, எந்த வரி அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிற பாருங்க. எஸ் இவ்வளவு வரி எங்க வரிகள் நிறைய எழுதுறோம், அதிகமான வரி வருமானம் வரி வருமானம் எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா சொல்றாங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் கூட விட்டுருங்க, ஒரு மாசத்துக்கு 100,000 கோடி ரூபாய்க்கு மேல், ஒரு மாசத்திற்கு 100,000 கோடி ரூபாய்க்கு மேல வருமானம் வருது ஜிஎஸ்டியில மட்டுமே. இன்கம் டாக்ஸ்ல மொத்தமே ஒரு வருஷத்துக்கு 3,00,000 கோடி ரூபாய் தான் வருமானம் வரும். கார்பரேட் டாக்ஸ் ரொம்ப கம்மி ஓகேங்களா. எக்ஸைஸ் டியூட்டி தான் இப்ப நான் குறைஞ்சு போச்சுது, பெட்ரோல் டீசல் அதுக்கு மட்டும் தான் எக்ஸைஸ் டியூட்டி, சேல்ஸ் டியூட்டி, கஸ்டம் டியூட்டி தான் ஓகேங்களா, ரைட். அப்ப ஜிஎஸ்டி தான் மொத்த வருமானத்துல உச்சபட்ச வருமானம், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 15,00,000 கோடி அளவுக்கு ஒரு ஆண்டிற்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருது ஓகேங்களா, ரைட். அந்த ஜிஎஸ்டிய பிரிச்சு கொடுப்பாங்க. அப்ப இவ்வளவு வருமானம் வருதுல, இந்த வருமானத்தை எல்லாத்தையும் பிரிச்சு பினான்ஸ் கமிஷன்கிற அமைப்பு தான் பிரிச்சு கொடுக்கும். அடுத்து நம்ம அப்கமிங் கிளாஸஸ் அந்த வீடியோ பினான்ஸ் கமிஷன் பத்தி எப்படி பிரிச்சு வழங்குறாங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் ஓகே. இப்ப இன்னைக்கு நம்ம வரி சிஸ்டம், சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ, வரி முறைகளை பத்தி பார்த்துருக்கோம். கடைசியா அண்ணாவின் ஒரு பொன்மொழிகளை, பொன்மொழி சொல்லாம ஒரு அண்ணாவுடைய ஒரு கோட்ஸை வந்து நம்ம சொல்லி வந்து இதை முடிச்சுக்கலாம் ஓகேங்களா. அண்ணா அவர்கள் மேடை பேச்சாளர், எல்லாருக்குமே தெரியும் ஓகே, நிறைய மேடை பேச்சுகள்ல மேடை பேச்சை தாண்டி சாமானிய மனுஷனுக்கு பொருளாதாரத்தை எளிமையான வரியில வந்து எளிமையான முறையில வந்து புரிய வச்சிருப்பாரு. அப்படி ஒரு மேடையை சொல்லும் போது நேர்முக வரினா என்ன, மறைமுக வரினா என்ன அப்படிங்கிற விஷயத்த சிம்பிளா சொல்லி காமிச்சிருப்பாரு ஓகே. என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொசு அப்படிங்கிறது நேர்முக வரி, மூட்டை பூச்சி அப்படிங்கிறது மறைமுக வரி அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாரு. இது வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், என்னது கொசுங்கிறது வந்து டைரக்டா நம்மளை வந்து கடிக்கும், நேர்முக வரி அதே மாதிரிதான் ஓகேங்களா. உங்களை டைரக்டா அட்டாக் பண்ணும் நேர்முக வரி. மூட்டை பூச்சி என்ன செய்யும், அங்கங்க இடக்குள்ள இருந்துகிட்டு அங்க இருந்து எங்கேயாவது இடத்துல இருந்து நம்மள வந்து கடிக்கும், நம்மள நோண்டு இருக்கும். அப்போ அதே மாதிரிதான் மறைமுக வரி, நமக்கு கண்ணுக்கே தெரியாத மூட்டை பூச்சி மாதிரி, கண்ணுக்கே தெரியாத மறைமுக வரி, ஆனா அது நமக்கு பெரிய சுமையா இருக்கும். கொசு கடிக்கிறதை விட அதிகமா எதுதான் வலிக்கும், மூட்டை பூச்சி அடிக்கிறது தான் வலிக்கும். அதுதான் சிம்பிள் அண்ணா என்ன சொல்லிருப்பாரு, நேர்முக வரிக்கு இணையாக கொசுவையும் மறைமுக வரிக்கு இணையாக மூட்டை பூச்சியும் சொல்லியிருப்பாரு. நம்ம அண்ணாவின் பொன்மொழி, அதாவது அவருடைய மேடை பேச்சு ஒரு விஷயம் ஓகேங்களா, ரைட்டா. கிளாஸ் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எல்லாருக்கும் கிளாஸ் எப்படி இருந்தது, கிளாஸ்ல ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கூட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வாரத்துல அப்கமிங் கிளாஸஸ்ல அடுத்த எக்கனாமிக்ஸ் டாபிக், அடுத்த ஹிஸ்டரி டாபிக் நம்ம பாக்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ.